அளவைகள் வகுப்பு 5 கழித்தல். கழித்தல் என்பது மீதி வித்தியாசம் என்ற வார்த்தையை கொண்டு நாம் புரிந்து கொள்ளலாம். வித்தியாசத்தை கண்டுபிடிக்க எடுத்துக்காட்டு ஒன்றை காண்போம். 85 கிலோமீட்டர் 500 மீட்டர் கழித்தல் 40 கிலோமீட்டர் 250 மீட்டர். முதலில் நாம் அளவுகளை மட்டும் மேலே எழுதி கொள்ளலாம். கிலோமீட்டர் மீட்டர். அடுத்து கிலோமீட்டரில் முதலில் கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் 85 மீட்டர், மீட்டரில் கொடுக்கப்பட்டுள்ள எண் 50 மீட்டர். கழித்தல் 40 கிலோமீட்டர், அதை நேராக எடுத்து எழுதிக்கொண்டு மீட்டருக்கு நேராக உள்ள 250 எழுதி கொள்ளலாம். இப்பொழுது நாம் கணக்கை பார்ப்போம். பூஜ்யத்திலிருந்து பூஜ்யத்தை கழிக்கும் பொழுது நமக்கு விடை 0. அடுத்த இருப்பது 0-ல் 5-ஐ நாம் கழித்தல் வேண்டும். 0-ல் 5-ஐ நம்மால் கழிக்க இயலாது. எனவே பக்கத்தில் 100-ஆம் இடத்தில் உள்ள 5-ல் 100-ஐ நாம் பெறப்போகிறோம். இப்பொழுது இங்குள்ள எண் 10-ஆக மாறும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10-ல் கீழே உள்ள 5-ஐ நாம் நீக்க வேண்டும். 1, 2, 3, 4, 5 நீக்கும் பொழுது நமக்கு விடை 5 என்பதை எழுத வேண்டும். மேலே 4 மட்டுமே உள்ளது. 4-ல் 2-ஐ நாம் நீக்கும் பொழுது 2 கிடைக்கும். அடுத்து 5-ல் 0-ஐ நாம் கழித்தோமானால் நமக்கு 5-ஏ மீதி வரும். அடுத்த எண் 8. 8-ல் நாம் 4-ஐ நீக்க வேண்டும். 8 கோடுகளிட்டு அதில் 4-ஐ நீக்கிவிட்டால் நமக்கு கிடைப்பது 4. வித்தியாசம் 45 கிலோமீட்டர் 250 மீட்டர் ஆகும். எடுத்துக்காட்டு 2-ஐ காண்போம். 54 மீட்டர் 75 சென்டிமீட்டர் கழித்தல் 23 மீட்டர் 30 சென்டிமீட்டர். முதலில் கூறியவாறு அளவுகளை நாம் முதலில் எழுதிக் கொள்ள வேண்டும். இதில் முதலில் உள்ளது பெரிய அளவான மீட்டர், அடுத்தது சென்டிமீட்டரை எழுதிக்கொண்டோம். மீட்டரில் உள்ள 54 என்ற எண்ணை மீட்டருக்கு நேராகவும் 75 என்ற எண்ணை சென்டிமீட்டருக்கு நேராகவும் எழுதிக்கொள்ள வேண்டும். அடுத்து 23 மீட்டரை 23 என்ற எண்ணையும் 30 சென்டிமீட்டரில் 30 என்ற எண்ணையும் எழுதி நாம் கழித்தல் வேண்டும். 5-ல் 0-ஐ நீக்குமானால் 5-ஏ விடையாக கிடைக்கும். அடுத்து 7-ல் நாம் 3-ஐ நீக்க வேண்டும். 7 கோடுகளிட்டு அதில் 3 கோடுகளை நீக்கினால் நமக்கு கிடைப்பது 4. அடுத்து மீட்டருக்கு செல்வோம். 4-ல் 3-ஐ நாம் நீக்க வேண்டும். 4 கோடுகளிட்டு 3 கோடுகளை நாம் நீக்கும் பொழுது நமக்கான விடை 1. 1-ஐ இட வேண்டும். 5-ல் 2-ஐ நாம் நீக்க வேண்டும். 5 கோடுகளிட்டு 2-ஐ கோடுகளை நாம் நீக்கினால் நமக்கான விடை 3. வித்தியாசம் 31 மீட்டர் 45 சென்டிமீட்டர் ஆகும்.